ஒரு ஐயா நான் பாஸ்கர் பேசுகிறேன். ஒரு பிறவிக்கும் மறுபிறவிக்கும் இடைப்பட்ட காலம், இந்த காலத்தை நிர்ணயிப்பது யார்? வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது இறந்த ஆத்மாக்கள், ஒரு தாய் இருக்கா, நாலு குழந்தைகளை பெற்றுக்கிறான், அது ஒரு ரெண்டாவது குழந்தை இறந்துருது, அந்த தாய் உயிரோடையே இருக்கான். அப்போ அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, இறந்த குழந்தைய அதனுடைய தொடைப்பகுதியிலோ மூக்கிலேயோ ஒரு வளையத்தை போட்டு புதைப்பாங்க அந்த காலத்தில். எதுக்காகன்னா, எந்த இடத்துலேருந்து அது பிறந்துச்சோ அந்த இடத்துக்கு அது போகும். இப்போ இந்து மத சமத்துவத்தில் தான் உயிரோடைய உற்பத்தி இருக்குது. அதுக்கு காரணம் இந்த பார்வையை தீட்டு அஞ்சனக்கில் அந்த பூமிக்கு வந்துட்டு அதில் இருந்தால் உயிரினங்கள் தோன்றுறது. கரியில் தோணும், கரியில் வாழ்ந்தோம்னு சொல்கிறோம், கரியிலே வாழ்ந்து மடிக்கிறோம்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் இந்த கறி வந்து பள்ளிக்கூடத்தில் உயிர்கள் தோன்ற மாதிரி எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இடம் இலங்கைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாக மலைதான் காரணம். அதை இந்த மீன்கள் என்று சொல்லக்கூடிய ஆமைகளாக இருக்கட்டும், மீன்களாக இருக்கட்டும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் அதனுடைய கரு உற்பத்தி முழுமையாக நடக்கக்கூடிய இடம் இந்து மகாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய கடலாக இருக்குது, இந்த மைனாக மலை சக்தியாக இருக்குது. அது இங்கே வந்து அது குஞ்சு குட்டிகளை முட்டைகளை போட்டு போயிடும். இந்த மீன்கள் வளர்ந்த பிறகு தன்னுடைய தாயிடம் எதுவோ அங்கே தேடி போயிடும். அது எந்த ஒரு ஆத்மா இறந்தாலும் அது அந்த தாயுடைய யூட்ரஸை தான் தேடி போகும். அந்த தாய் உயிரோடு இருந்தால் ஒரு 7வது மாதம் ஒரு குழந்தை ஒரு கேன்சர் வந்து கருவிலேயே அது எந்த வியாதியோடு இருக்கோ அதை கண்டுபிடிச்சி டாக்டர்ஸ் அந்த கட்டியே வேணாம்னு சொல்லி எடுத்துடுறாங்க. இது ஊனமான குழந்தையும் சரி, அதை வந்து ஒரு மூக்குத்தி போட்டோ அல்லது தொடையில் ஒரு வளையத்தை போட்டோ அதை புதைக்க தவறிட்டால் அடுத்த குழந்தையும் அதே மாதிரி தான் உருவாகும், அல்லது அந்த பாதிப்பு அந்த உடம்பில் இருக்கும். இது வந்து அனுபவ ரீதியாக நான் பல பேருடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை அந்த தாயும் இறந்து விட்டால் இந்த ரெண்டும் சேர்ந்து அதனுடைய தாய் அந்த ஆவியோடு சேர்ந்து மூணு சேர்ந்து சொல்லக்கூடிய தன்மைகள் உருவாகக்கூடிய நிலைகளும் இந்த பூமியில் இருக்குது. அதனால தான் குழந்தைகளை வந்து அதே காலத்தில் வந்து இந்த மாதிரி சொர்ணம்ங்கிறத சேர்த்து புதைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதையும் மீறி அந்த ஆவி அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அப்படி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் நிலை அமைக்கும் பொழுது அந்த நிலைக்கு கீழே தங்கங்கள் சொர்ணங்களை வந்து போட்டு வைப்பாங்க. பால் சங்கங்கிறத ஒன்றை வச்சு ஓம்ங்கிற நாதத்தங்க வர்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அதிக காலத்தில் அந்த மாதிரி நிலைகள்லாம் உண்டு. அதே மாதிரி அந்த தாய் கருவில் ஒரு குழந்தைய பிறந்த பிறகு குறைஞ்சது ஒரு 20 நாள் 30 நாள் குறையாமல் அந்த தாய் உடம்புல அந்த தீட்டு இருக்கும். அப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே லெட்ரின் பாத்ரூம்லாம் கிடையாது, வெளியில் லெட்ரின் பாத்ரூம்லாம் இருக்கும். அந்த லெட்ரின் பாத்ரூமுக்கு செல்லும்போது சாணத்தில் தண்ணியை கரைச்சி அவர் நடக்கிற பாதை போகிறாமல் இந்த சாணத்தை போட்டுக்கிட்டே போவாங்க. காரணம் அந்த ஆவி சக்தி வீட்டுக்குள்ளே தீட்டு மூலமோ மற்றது மூலமோ கற்பையில் பிண்டமாக போனது. அவள் தீட்டு ஒரு பெண்ணுடைய தீட்டு வந்து ஒரு குப்பையில் போட்டு எரிக்கப்படும் பொழுது அந்த எரிக்கிற வெப்பத்தோட தன்மை அந்த பெண்ணுடைய யூட்ரஸுக்கும் இன்றைக்கி போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பல பேருக்கு வந்து கற்பப்பை பிரச்சனை எல்லாமே உருவாதுங்கிறதெல்லாம் அனுபவ ரீதியாக குரு காமிச்சிருக்காரு. ஆக இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சாண அடுப்புகள் நம்ம வீட்டில் கிடையாது, சாணத்தினால் மெழுகின திண்ணைகள் கிடையாது, சாணத்தில் இருக்கக்கூடிய எரிவாட்டியை உபயோகிக்கக்கூடிய தன்மை இன்றைக்கி நமக்கு இல்லை. இந்த சாணத்தினால் செஞ்சக்கூடிய விபூதிகளும் இப்போ கிடையாது. நெல் இருக்கக்கூடிய சாம்பல்லேருந்து நமக்கு இன்னைக்கு விபூதியை கொடுக்குறாங்க. ஆக இந்த மாதிரி நெல்லெல்லாம் தான் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா, அதுக்காகத்தான் குருநாதர் சொல்கிறார், எல்லாத்தையுமே விபூதியாக்கு, உயிர் விபூதியாக மாற்று. ஒரு சுண்டக்கில் ஒரு சுண்டவத்தில் கூட இல்லை ஒரு கொத்தமல்லியை கூட நீ வந்து சார் எடுத்து இட்லி பானையில் வச்சு அதில் வந்து விபூதி தட்டில் வச்சு அதை நீ மேலே ஏற்றிட்டனா அந்த கொத்தமல்லிக்குள்ள சக்தி விபூதியாக மாறி அந்த சக்தி அனுப்புறமான உயிர் விதியாக மாறிடும். அது மாதிரி தான் மாறிடும். திருநீரில் மருந்து இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அது காலத்தில் பாடியிருக்காங்க. இன்றைக்கி உபயோகிக்கக்கூடிய திருநீரில் எங்கேயாவது மருந்து இருக்கானா? இல்லை. ஆனால் இந்த விபூதியை நம்ம வீட்டிலையே தயார் பண்ணி நம்ம உபயோகிக்கிற விதமாக பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி தான் குங்குமம் வந்து நம்ம மஞ்சளில் விளக்க நீங்கள் வந்தால் குங்குமமாக மாறிடும். சுத்தமான மஞ்சளை எடுத்துக்கிட்டு குங்குமம் மாற்றி நம்ம பூசிக்கணும். இந்த உபூதியை நம்ம தயார் பண்ணி செஞ்சுக்கணும். ஆனால் எல்லாமே ரசாயனங்களையாக இன்றைக்கி இந்த உலகத்தில் மாறிடுச்சு. ஆக ஒரு பிறப்பு அப்படின்னு வரும்போது அந்த வைப்ரேஷனுக்கான ஆத்மாவது தேடும். ஒரு தீப்பிடிச்சு ஒரு ஆவி இறந்துச்சு அப்படின்னா அது இன்னும் அந்த இரத்த பந்தத்தில் இருக்கவங்கள அதே வேகத்தை கொடுத்து தீப்பற்றி இறக்க வச்சு தனக்கான நிலைகளில் அது உணவாக எடுத்துக்கிட்டு அந்த வைப்ரேஷன் மூலமாக தான் அந்த இரத்தத்துக்குள்ளே போகும். ஒரு தாய் வந்து தீப்பிடிச்சாரன்ட்டா
மகன்கிட்ட போய் பேசணும்னு ஆசைப்பட்டாராம். அவருடைய அலைவரிசை வந்து திருச்சி எஃப்எம்க்கு ஒரு அலைவரிசை இருக்குது, சென்னை எஃப்எம்க்கு ஒரு அலைவரிசை இருக்குது. அவள் தீப்பிடிச்சு இறக்கும்போது அதோடைய வைப்ரேஷன் 120 அலைவரிசைன்னு வச்சுக்கிங்க, இந்த உடம்புக்கு அந்த 120 அலைவரிசையை உண்டு பண்ணி தான் அது உள்ளே வர முடியும். அதை உண்டு பண்ணுறதுக்கான வேதனைகளை வந்து உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் இறந்தவங்களை வந்து நம்ம அவங்க போக்களை விட்டுறணும். அதை கும்பிட்றேன் அது செய்கிறேங்கிறது வேண்டியதில்லை. என்றைக்கும் ஒரு நாள் கும்பிட்ற அன்றைக்கி அவங்களுக்கு படைத்து கும்பிட்டுக்கலாம். சில நேரம் இந்த கருப்பட்டி பணியாரம் இந்த வட்டமான இனிப்பான பலகாரங்களை இறைவனுக்கோ அல்லது காகங்களுக்கோ பறவைகளுக்கோ படைக்கிறது மூலமாக நம்ம இதை மாற்றிக்கிட முடியும். முக்கியமாக எறும்புகளுக்கு படைக்கிறது மூலமாக பல சக்திகள்லேருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா ஆத்மாக்களுமே ஞானத்தை நோக்கி பரிணாம சங்கிலியில் வாழ்ந்துக்கிட்டே இருக்குன்னு தான் வேதாந்தர் சொல்கிறாரு. ஆக இந்த ஆவிகள்ங்கிறது இல்லாத இடமே கிடையாது. ஒரு ரூமில் 10 பேர் தங்கலாம்னா அதில் 1000 ஆவிகள் கூட அடைபட்டு கிடக்கும். ஆனால் ஞானிகள் அந்த நிலைக்கு வரும் பொழுது 21 நாட்கள் தவம் செஞ்சால் முழுமையான தவத்தில் இருந்து தன்னை மறந்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த முக்திக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலை எப்படி மாறுபட்டுச்சு அப்படின்னா பிற்காலத்தில் அந்த நிலைகளில் கடைப்பிடிக்கப்பட முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஞானிகளுக்கும் மருத்துவ சோதனைகள் வருது, மருத்துவ பிரச்சனைகள் வருது. அவங்களும் ஆஸ்பத்திரியில் போய் அந்த 21 நாட்களை கடந்துட்டாங்கன்னா முக்திக்கு போயிடுறாங்க. அந்த 21 நாட்கள் ஆஸ்பத்திரியில் அந்த மரண அவசைக்கு அவங்க அந்த வழியை பரவசமாக ஞானிகள் மாற்றிக்கிடுவாங்க. நம்ம வழின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வழிங்கிற உணர்வுலேருந்து மரணத்துக்கு போனால் நம்ம தீய ஆத்மாவாக மாறுறோம். அந்த வழி பரவசந்தேன். மரணம்ங்கிறது உடல் மாற்றக்கூடிய சட்டதேன்னு கீதை சொல்லுது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு மரணத்தை வரவேற்கிற தன்மைக்கு அக்செப்டன்ஸில் போயிட்டோம்னா நம்ம புண்ணியாத்மாவாக நம்ம மாறிடும். இதுதான் மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்தது நான் பெற்றுக்கொண்ட அனுபவ ரீதியாக அதை சொல்கிறேன்.